हेलो फ्रेंड्स, वेलकम टू इधर उंगल समयल। इनकी रोम्ब रोम्ब टेस्टी आना गी पेपर प्रॉन फ्राई एबडी पन्नान पाका पोरम। इधर सही र दिक्कत 10 मिनट्स ता आगुम। टेस्ट प्रम्मा दम आरकम। होटल लनी या आधी का विले कुड़ते वांगेर पिंगे। इधर रोम्ब इजी आ विटला सिंजर लम। वांगे एबडी सही लां इधले इना सीक्रेट रिक्के आबडी ये पक्का चिरिनाड स्टेला सिंजी कामी करें। वांगे पाकला ஒரு மண்பாத்திரம் எடுத்துக்கலாம். நல்லா காயவும் இதில் நெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகவும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொழிஞ்சிருச்சு. இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து பொன்னிற ஆகுற வரைக்கும் வதக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு மேலே நம்ம ஃப்ரை பண்ணோம்னா சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கிற பிராணையும் இதில் சேர்த்துடலாம். இது வந்து சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க, ரொம்ப லேட்டாலாம் ஆகாது, சீக்கிரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் கடையில் போய் வாங்கும் பொழுது நிறைய ரேட்டு கொடுத்து கொஞ்சம் தான் தருவாங்க. இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துடுங்க. இதில் மிளகு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இடித்து செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க. இதிலேயே இது வேகட்டும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் நெய்யில் செய்யலை அப்படின்னா நல்லெண்ணெயில் செய்யுங்க, அது நல்லாயிருக்கும். இன்றைக்கி கீ ரோஸ்ட்னால நான் நெய் சேர்க்குறேன். நல்லா ஒரு 5 மினிட்ஸுக்கு இதிலேயே வேகட்டும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னா காரம் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி மிளகாய் பொடி எதுவுமே சேர்க்காமல் மிளகு தூளியே நம்ம செய்ய போகிறோங்க. ஒரு 5 மினிட்ஸுக்கு இது இப்படி இருக்கட்டும். இன்னொரு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மிளகுத்தூள்லையே இது குக் ஆகணும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ப்ரான்லேருந்து அந்த தண்ணியே போதுங்க. நல்லா சுண்டை சுருள வரவும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. ஆனியன் தான் தெரியுது. இந்த பக்கம் வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே எப்படா சாப்பிடலாம் அப்படின்னு தோணுது. அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு ரசம் சாதத்தோட வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி உள்ள போதுன்னே தெரியாது. எல்லாத்தையுமே நீங்கள் கழுவி பண்ணிடுவீங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை பிளைனாகவும் வச்சு சாப்பிடலாம், சாதத்தோட, தை சாதத்தோட, இல்லை பிளைனாகவே சாப்பிடலாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சில பேர் வந்து இதில் கோரியாண்டர் பவுடர் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கிடுவாங்க. நம்ம எதுவுமே சேர்க்காம அப்படி கீயோட பெப்பரோட சேரும் பொழுது இதனோட டேஸ்ட்டே பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.